எல்லோருக்கும் வணக்கம். நம் இந்த பதிவில் வேம்புலியம்மன் மற்றும் துலுக்கானத்தம்மனுடைய வரலாற்றை காணலாம். சென்ற பதிவில் முத்தாரம்மன், மகாகாளி, முப்பிடாரி, உலகளந்தம்மன், அரியநாச்சி, செல்லியம்மன், சந்தனமாறு, காந்தாரி போன்ற எட்டு காளிகள் பிறந்த கதையை நம்ம பார்த்தோம். இந்த எட்டு காளிகளும் மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு கைலாயத்திற்கு சென்று பொதிகை மலையில் தங்கினர். அங்கிருந்து ஒவ்வொரு திசைக்கும் சென்று தனது சக்தியை நிறுவி மக்களுக்கு அருள்பாலித்தார் என்று பார்த்தோம். இப்போது வேம்புலியம்மனுடைய வரலாற்றை காணலாம். கூறப்பட்ட எட்டு தெய்வங்களில் முதல் தெய்வம் முத்தாரம்மன். இந்த முத்தாரம்மன் தான் முத்துமார் எனவும் வேம்புலியம்மன், கோலவிழியம்மன், ஆயிரம் கண்ணுடையாள் என்ற பல நாமங்களில் அழைக்கப்படுறாங்க. அன்னை பார்வதி தேவியோடைய அவதாரம் தான் இந்த வேம்புலியம்மன். இந்த அம்பாள் வேப்ப மரத்தை புலியாக்கி அந்த புலியை தனது வாகனமாக்கி கொண்டாங்க. வேப்ப மரத்தை புலியாக்கியதால் இந்த அம்மனுக்கு வேம்புலியம்மன் என்று பெயர் வழங்கப்பட்டது. அடுத்ததாக துலுக்கானத்தம்மனுடைய வரலாற்றை காணலாம். இந்த அஷ்டகாளியர்களில் நாலாவதாக பிறந்தவங்க உலகம்மன். அதாவது உலகளந்தாள், உலகமாதா, உலக நாயகி என்று அழைக்கப்படுகிறார். இந்த உலகம்மன் பொதிகை மலையிலிருந்து புல், இலை, தழை எதுவும் முளைக்காத வனத்தில் வந்து அமர்றாங்க. எந்த தாவரமும் துளிர்காத வனத்தில் வந்து அமர்ந்ததாலேயே துளிர்காத வனத்து அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். அதுவே மருவி துலுக்கானத்தம்மன் என்றானது. இந்த அம்மன் அமர்ந்த பிறகு அந்த வனமே புல், தழை, காடு என துளிர்க்க தொடங்கியது. பிறகு அந்த ஊரே செழிப்புற்றிருந்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த அம்மனின் மேனி பொன்னிறமாக இருந்ததால் இவரே பொன்னியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவியின் அவதாரமாகிய வேம்புலியம்மனும் துலுக்கானத்தம்மனும் பல்வேறு இடங்களில் கோவில் கொண்டு மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். இத்துடன் இக்கதை நிறைவடைகிறது. நன்றி.